ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்பரும் நாங்களும் செமையாக இருக்கோம். ஸோ நான் வந்து ஃபேஸில் வந்து நம்மளுக்கு நலுங்கு மாவு தான் தயிரோடு அப்ளை பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்படி போட்டு நிறைய பேர் வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஆர்டர் பண்ணவங்க வந்துட்டு நான் முன்னாடி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இல்லை தனித்தனியாக பண்ணவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறேன், இருந்தாலும் ஒரு வாட்டி வந்துட்டு யூடியூப்பில் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நார்மல் டிஎம்எல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீமா, மேங்கோ தானே? மேங்கோ அங்கே போய் அங்கே வாயே. அவனுக்கு அதிகமா அவனுக்கு கொடுக்க வேண்டாம், அவனுக்கு ஏற்கனவே தொண்ட ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்பூனோட போதும், அதுக்கு மேல கொடுக்காத. ஏற்கனவே நார்மல் குத்துறேன், ஊடி குத்தாரு. சரி, இத லாஸ்ட், இதுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க, போதும். சோ யாதவ் வந்துட்டு படிச்சிட்டு இருக்கான், ஏன்னா அவன் 3:30 மணிக்கு வந்து ஃபுட்பால் கிளாஸ் சேர்த்துருக்குல, அதுக்காக போயிட்டு இருக்கான். இது என்ன இதை சொல்ல வரேன்னா, ஃபுட்பால் கிளாஸ் சேர்த்ததுல இருந்து சாக்ஸோட தான் போறது, சாக்ஸோட தான் வர்றது, ஷூவோட தான் இருக்கிறது. யாரு நான் போறப்ப சொல்லல, எனி டைம், எனி டைம் வீட்டில் இருக்கும்போது செருப்பா? அதுதான் வந்துட்டு சொல்ல இருந்த. யாரும் ஏதாவது சொல்ல விரும்பியா? ஃபுட்பால் கிளாஸ் பத்தி சொல்லு, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு, எப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி இருந்துச்சு சொல்லு. வந்து என்ன சொல்றது? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ஃபுட்பால் கிளாஸில் சார் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப என்னோட புகழ் வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா கோல் அடிக்கும் போது ஒரு அண்ணன் வந்து பிடிக்கும் போது எள்ளு அந்த அண்ணன் அவன் மேலே அடித்தான். அதனால அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அவன் எள்ளு அடிக்க ட்ரை பண்ணான் அப்படின்னா மேலே ஹைட்டாக அடிக்கிறேன் ட்ரை பண்ணான்னு சொன்னாங்க. என்ன காமிங்க மேடம், நான் தான் பேசிட்டு அந்த பையன் எள்ளு அடிக்க ட்ரை பண்ணுறான், அவன் எள்ளு அடிக்க ட்ரை பண்ணுறான், ஏ நீ வாழ்க்கையில் முன்னேறுவாடா, நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கோல் அடித்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் அடிக்கல, அதுக்கப்புறம் செகண்ட் கோல் அடித்தேன். நான் அடுத்த கோல் 4th கோல் நான் அடிக்கவில்லை. அதனால இப்போ இந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறேன்? இப்போ சாக்ஸ் போட்டிருக்கல, நான் இப்போ வந்து இந்த ஹோம் ஒர்க்கை பச்சு முடிச்சுட்டு மேலே போய் துணி காய வச்சுட்டு, கையில் வச்சுக்கோ, மேலே போய் துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுட்பால் ட்ரைனிங் விளையாட்டு போகிறேன். நீங்கள் அதுலேயும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வீடில் சந்திக்கிறேன். அந்த ஆபத்தான அமேசான் காட்டுல நாங்க போனப்ப ரெண்டு டைனோசர் இருந்துச்சு, எங்களை பார்த்தோட செத்து போச்சு. அதனால பாவக்காய் பொரியலும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணால் பசங்க சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி கொடுக்குறது, எப்பயாவது ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து கொண்டு வந்துடுறானுங்க. நான் வைக்கிறதே ஒரு இப்படி தான் இப்போ ஒரு 4-5 பீஸ் தான் இப்போ பசங்களுக்கு, அதுலேயும் வந்து 2 பீஸ் எடுத்து வந்துடுவானுங்க. இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது தான் இது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு.
சிரிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டாலும் வச்சுக்கலாம், இந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடுது. அதனால் எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிறுகீரை வந்து பருப்பு போட்டு, சிறு பருப்பு போட்டு கடைவாங்கள, அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா எப்படியாவது கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். ஸோ இதில் வந்துட்டு எங்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சிறுபருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பருப்பு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கீரையை அதில் போட்டு நல்லா வச்சுட்டு வதங்கினதுக்கப்புறம் மிக்சிலேயோ இல்லை வந்து கடையிறதோ அந்த மாதிரி செஞ்சுட்டா சூப்பராக இருக்கும். இந்த கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா குரு தான் வரைஞ்சது, கிருஷ்ணன் தான் நான் சொன்னேன். இந்த பாருங்க, இதில் வந்து எட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இங்கே ஒரு வீடியோ இருக்கு, அதான் அவள் வந்து ஃபுல்லாக மெனக்கெட்டு வரையல, அந்த சமயத்துக்கு வரையணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரைஞ்சான். நான் சொல்லுப்பா, சும்மா வரையும் போதே உனக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. என்னையும் சூப்பராக வரைஞ்சிருந்தான், ஆனால் அந்த பேப்பர் எங்கே போட்டான்னு தெரியல. சரவணா ஸ்டோரி இன்னைக்கு போய் ஏ செம்மையாக இருந்தது உண்மையிலே, அந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்குல்ல. சொல்லு, திரும்ப சொல்லு, மைக் என்கிட்ட கேட்காது. சொல்லு, ஏரோப்ளேன் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த துணி காய வைக்கிறதுலாம் குழந்தைங்க தான். இன்னும் குழந்தைக்கு இவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா அது வெயிட் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப வெயிட் கிடையாது. கீழே வந்து இல்லை குழந்தைங்களை சொல்கிறேன், குழந்தைங்களை அனுப்புறீங்களேன்னு கேட்பாங்கல்ல. இந்த எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிறது எடுக்கிறது இவங்க மூணு பேர் வேலை தான். இவங்க ரெண்டு பேர் அப்புறம் அவங்க அப்பா அவங்களோட வேலை தான். மடிக்கிறது யாரு, எடுத்து வைக்கிறது யாரு, எடுத்து வைக்கிறது நீங்களா? சரி போங்க போங்க, வெயிட் தூக்காது, இறக்கி வச்சுடு. சரவணா ஸ்டோர்ல என்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா லைனிங் துணி. இங்கெல்லாம் லைனிங் கிளாத் வந்துட்டு ஒரு மீட்டர் வந்து 70 ரூபா தானே, 70 ரூபா 75 ரூபா சொல்றாங்க. அங்கே வந்துட்டு 80 அங்கே வந்து 55 ரூபா. அதனால இது வந்துட்டு ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர், அப்புறம் இது வந்துட்டு ஒரு 2.5 மீட்டர். இதெல்லாம் வந்துட்டு சுடிதார் தைக்கலான்னு இங்கே வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரேஷன் புடவையில் வந்து தைக்கலான்னு இருக்கேன். இது வந்து 3 மீட்டர் வாங்கியிருக்கு. இந்த சாரீ தான் இதில் கொடுத்த ரேஷன் புடவையில், ரேஷன் கடையில் கொடுத்தது. இந்த புடவைக்கு லைனிங் இது, ஃப்ரண்ட்டில் வந்து நெக்குக்கு டிசைன் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கலர் எடுத்திருக்கேன். அதாவது இந்த பாட்டம் கலர், இந்த கலர், இந்த கலர். வேறு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, எல்லோ கலர் வச்சா நல்லா, ஆனால் எல்லோ வந்து கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பாருங்க கலர் கலராக இருக்குது, நடுவில் ஃபுல் இந்த நடுவில் இந்த லைன் இல்லாமல் வெறும் எல்லோ இருந்துச்சுன்னா ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். சரி பார்ப்போம், ஃபுல்லாக தைச்சிட்டு நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். என்ன சக்ஸஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. இதோ இது இந்த சாக் பீஸ். இது இங்கே எவ்வளவு, இது ரேட் பார்த்திங்கன்னா 16 ரூபா தான், ஆனால் இங்கே வந்துட்டு 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கிட்ட. அதனால் இது இங்கே வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த நூல் கட் பண்ணுறது, இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 21 ரூபா இது வாங்கியிருக்கு. அப்புறம் நாடா தேவைப்பட்டுச்சு, அதனால் இது வாங்கியிருக்கு 12 ரூபா. இதெல்லாம் வந்துட்டு பசங்களோட ட்ரௌசருக்கான ஹூக்கு, அப்பப்போ பிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒயிட் பட் இது ஷர்ட்டுக்காக வாங்கினது. இது வந்துட்டு ப்ளவுஸ் ஹூக்கு பித்தளை. அப்புறம் இந்த பெரிய ஊசி, இந்த பெரிய ஊசி இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்து 5 ரூபா 6 ரூபா சொல்கிறாங்க. இது மொத்தமே 4 ஊசி இருக்குது, 4 ஊசி மொத்தமே பார்த்தீங்கன்னா 9 ரூபா தான். முடியுமா? ஸோ ஸோ பருப்பும் கீரையும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு வெந்துருச்சு, அதை வடிச்சிட வேண்டியது தான். ஸோ கீரையும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று விளாக் அப்படியே இதில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். நேற்றும் இன்றைக்கி மார்னிங் வந்து சரணாஸ்தூர் போனோம், அதையும் நான் இதில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ பசங்களை வந்துட்டு ஃபுட்பால் கிளாஸ் சேர்த்துருக்கு, ஆல்ரெடி யோகா கிளாஸ் சேர்த்துருக்கு. ஆனால் யோகா வந்துட்டு மார்னிங் அவங்களால கரெக்டாக எந்திரிச்சு போக முடியல,
ஈவினிங் மாற்றிக்கலாமான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வீடு வேறு மாற போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதால யோகா இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கு. வேறு இடத்துல யோகா அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. அதனால் இப்போதைக்கு ஃபுட்பால் கிளாஸ் ஈவினிங் டைம் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கூல் விட்டு வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் நல்லா படித்தா கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும், அவங்க வந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே யோகா இது ஃபுட்பால் கிளாஸ் வந்து விசாரித்து அங்கே அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து டீ குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, நிறைய வெளியே சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் உங்கள் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறத நிறுத்தலை, அப்போ கம்மி பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இப்போ வந்து டெய்லி வந்து இவர் போயிட்டு இந்த டீ, கடுக்காய் டீ, அதுக்கப்புறம் நிறைய சுக்கு மல்லி டீ, இந்த மாதிரி டீயும் இருக்குது, அதுக்கப்புறம் சூப் இருக்குது, ஜூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பயிர் வகைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது பல்லாவரத்தில் இந்த இடம் பார்த்துக்கோங்க, அங்கே தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் காலையில் சரணாசூர் தான் போகணும். சரணாசூருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரிக்கு தான் போகணும் அங்கே சீட்டு கட்டுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் மந்த்து இது செகண்ட் மந்த் போடணுன்றக்காக அவர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது குடித்தார், முருங்கைக்கீரை சூப் குடித்தார். நான் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி குடித்தேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது, அதனால் சரி அது குடிக்கலாமேனு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு தான் போனோம், சரணாசூர் தான் போனோம். சரணாசூர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பசங்களுக்கு லீவுன்றதால ஓரளவுக்கு தான் கூட்டம், அந்தளவுக்குலாம் கூட்டம் கிடையாது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய டெடிபியர், நல்ல பெருசு, ரொம்ப பெருசு. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரொம்ப பெருசு. அதோடைய கால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தை, மூணு வயசு குழந்தை நின்னா அதோடைய ஹைட்டு கரெக்டாக இருக்கும் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன செக்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளலாம் எதுவும் பெருசாக போகல, நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போனோம். அங்கே தான் வந்துட்டு இந்த ஊசி, நூல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கீழே இருக்கும், லைனிங் துணி அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் மெயினாக போனது பார்த்திங்கன்னா இந்த துணி லேஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஒயிட்டு, இந்த மாதிரி இது தான் வாங்க போனேன். பட் அங்கே வந்து ஒயிட் கலர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கலரும் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒயிட்டு இல்லை இந்த மாதிரி க்ரீனு பர்பிள் இந்த மாதிரி கலர் கிடச்சதுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் கிடைக்கல. ஸோ லைனிங் துணி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் பீட்டு நிறைய இருந்தது, அதோடய ரேட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் மெட்டீரியல், அவங்க இப்போ முன்னாடி காட்டினது பார்த்திங்கன்னா 180 ரூபா. ஸோ இப்போ ஒரு தம்பி வந்தாலும் இந்த செக்குடுக்கு இந்த பக்கம் இருக்கிறதா பார்த்திங்கன்னா 155 ரூபா, அந்த மாதிரி மெட்டீரியலை தான் எடுத்து தைக்கணும்னு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இப்போது ட்ரெண்டிங்காக போயிடுச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி தைக்கணும்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் பீட்டு, இப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக நல்லதாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து 83 ரூபா, 63 ரூபா இந்த மாதிரி ரேட்டு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை விட கொஞ்சம் ரேட் அதிகம், 120, 126, இதெல்லாம் நார்மல் 83. இதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் எம்ப்ராய்டரிங் இந்த மாதிரி இருக்கலாம் வந்து 120, 126 அந்த மாதிரி இருக்குது. ரேட் என்னவோ எனக்கு என்னவோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுதான் சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் 125 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. இதுவும் வந்து வாங்கிட்டோம், நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் கான்டெஸ்ட்டாக இருக்கிறதுக்குலாம் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் நிறைய இருக்குது, லைனிங் கிளாத் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. வெளியில் இந்த பொம்மைக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கலர் வந்து என்கிட்ட இருக்குது, க்ரீன் கலர் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு ரெட்டு இருக்குது, என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு லாவெண்டர் கலர் நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு சரணாசூரில் பில் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோக்கோ பிட் இது வந்துட்டு இருக்காங்க. இது வந்து எவ்வளோன்னு தெரியல, ரேட் எனக்கு சொன்னாங்க மறந்து போயிட்டேன். வெளியே வச்சுருக்காங்க, நிறைய பேர் இதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, 20 இல்லை 100 கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு இப்போ வெயில் காலன்றதால கரும்பு ஜூஸு, கோலி சோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விற்றுட்டுருக்காங்க இப்போ வந்திருக்கு. எனக்கு வந்து சரணாசூர் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த கோகோனட் பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் இது வாங்காமல் நான் வரவே மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து 20 ரூபா ஏற்றிட்டாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஈவினிங்லாம் போனால் இது இருக்க மாட்டேங்குது. ஸோ அவ்வளோ பேருக்கு எல்லாருக்குமே அப்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ வந்துட்டு சம்மர்ன்றதால் தர்பூசணி இருந்துச்சு. ஸோ இவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃப்ரூட்ஸ் நிறைய விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 12 ரூபா, நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா 6 கிலோ கிட்ட இருந்துச்சு. ஸோ 78 ரூபா இந்த பழத்துடைய ரேட் பார்த்திங்கன்னா 78 ரூபா ஓகே தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சின்ன பழமே பார்த்திங்கன்னா 60 ரூபா சொல்கிறாங்க, அதுக்கு இது வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல, உடச்சி பார்த்தா தான் தெரியும் நல்லாயிருக்கா என்னன்றதை. அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினாக எதுக்கு வந்தோமோ அதுக்கு தான் போனோம், லலிதா ஜுவல்லர்ஸ். ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் 2வது மாதம் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் போனதுக்கப்புறம் எங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளவு, அதாவது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் ஏற்ற மாதிரி அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும், எங்கே போடலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் நான் வந்துட்டு அதோடய டீட்டெயில் கொடுக்குறேன். ஏ அமைதியாரு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை.